இவ்ளோ நாளா லாபத்துல போயிட்டு இருந்த சஞ்சீவோட கம்பெனி திடீர்னு எப்படி இவ்ளோ லாஸ்ல போகும்? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அபிதாமா கால் பண்ற, சென்னைக்கு வந்துட்டா போல இருக்கு. ஹலோ அபி, சென்னை வந்தாச்சா? ஆ வந்துட்டேன் சஞ்சீவ். வர்மா சார், நம்ம கிட்ட இருக்கிற 20 கோடி ரூபாய் பணத்தை சென்னையில் இருக்கிற அவரோட பிரான்ச்ல கட்ட சொன்னாரு. ஓகே, மீதி 10 கோடி பணத்தை கட்டுறதுக்கு 1 மாசம் நமக்கு டைம் கொடுத்துருக்காரு சஞ்சீவ். வர்மா சாருக்கு நம்ம மேல நம்பிக்கை வர்றதுக்காக நான் சென்னை வந்த உடனே 20 கோடி ரூபாய் பணத்தை அவரோட பிரான்ச்ல நான் கட்டிட்டேன். அவரும் மெசேஜ் பண்ணிட்டாரு. சூப்பர் அபி, நாம எப்படியாச்சும் ஒரு 1 மந்த்ல பேலன்ஸ் 10 கோடி ரூபாய் பணத்தையும் கட்டிடலாம், சரியா? கட்டிடலாம் சஞ்சீவ், ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு சில வேலை இருக்கு. நாம நம்ம ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன், நீயும் ஆபீஸ்க்கு வந்துடுறியா? எதுக்கு அபி? நீ ஆபீஸ் வா சஞ்சீவ், நான் அங்க வச்சு சொல்றேன். சரி, ஓகே. அபி என்ன சொன்னா சஞ்சீவ்? அவ ஆபீஸ் போயிட்டு இருக்காளா, என்னையும் ஆபீஸ்க்கு வர சொல்லிருக்கா. அபி எதுக்கு வந்ததும் வராதுமா உன் ஆபீஸ்க்கு வர சொல்றா? அதேதான்ப்பா நானும் கேட்டேன், ஆனா நீங்க ஆபீஸ்க்கு வாங்க நான் அங்க சொல்றேன்னு சொல்லிட்டேன். அபி ஒன்னு பண்றானா, அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாவது சரியான காரணம் இருக்கும். நீ ஆபீஸ்க்கு போயிட்டு வாப்பா. சரி, நான் அப்ப போயிட்டு வந்துடுறேம்மா. இருக்கட்டும். என்ன ஸ்ரீஜா இது? கூத்தாடி கிழக்க பார்த்தா கூலிக்கார மேற்க பார்த்தாங்கிற மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியாம சஞ்சீவ் ஜெயிலுக்கு போயிடுவான்னு பார்த்தா, அந்த அபி ஜெட் ஸ்பீட்ல டெல்லிக்கு போய் அந்த வர்மாவை பார்த்து பேசி கடனை கட்ட இன்னும் 1 மாசம் டைம் கேட்டு வாங்கிட்டு வந்து அந்த சஞ்சீவை காப்பாத்திட்டாளே அவ. அந்த அபியை ஜெயிச்சு இந்த மொத்த சொத்தையும் அடையணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தோம். கடைசியில நம்ம கனவு நெருப்பு மேல ஊத்துன தண்ணி மாதிரி புஷ்னு போயிடுச்சே. அந்த அபியை நம்ம ஜெயிப்போங்கிற நம்பிக்கையெல்லாம் எனக்கு சுத்தமா போயிடுச்சு. ஏய், நமக்கு திருவோடு நிச்சயண்டி. அம்மா, நானே டென்ஷன்ல இருக்கேன். நீ மேல மேல என்ன வெறுப்பேத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருந்த, உன்னையும் போட்டு தள்ளி அந்த அணு முத்தழகு லிஸ்ட்ல உன்னையும் சேர்த்துருவேன், ஜாக்கிரத. பெத்த அம்மாவையே போட்டு தள்ளுறேன்னு சொல்றா, இவ செஞ்சாலும் செய்வா, சதிகாரி. சரி சரி, நான் ஒண்ணு சொல்லல. ஆமா, நான் எதுக்கு இங்க வந்தேன்? உன்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக வந்தேன் ஸ்ரீஜா. முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? அது வந்து, ஐயோ, நீ என்ன கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டினதும் மறந்துடுச்சு ஸ்ரீஜா எனக்கு. ஐயோ, முக்கியமான விஷயத்த போய் மறந்துட்டேன்னு சொல்ற, என்னம்மா நீ? ஒழுங்கா கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. ஸ்ரீஜா, நீ இப்படி கோவமா கேட்டேன்னா கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற ஞாபகமும் எனக்கு மறந்து போயிடும். நீ அன்பா கேளு, நான் ஞாபகப்படுத்தி சொல்றேன். சரி, கோவப்படாம கேக்குற, நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லு, என்ன விஷயத்த என்கிட்ட சொல்லலான்னு வந்த? ஞாபகம் வர மாட்டேங்குது ஸ்ரீஜா. ஐயோ அம்மா, சரிம்மா, நான் கொஞ்சம் உனக்கு க்ளூ தரேன், அது என்னன்னு யோசிச்சு சொல்லு. சரி ஸ்ரீஜா, சரி சரி. நீ சொல்ல வந்த விஷயம் யார் பத்தி? சஞ்சீவ பத்தியா? இல்ல இல்ல இல்ல. அத்தைய பத்தியா? இல்ல இல்ல. அப்போ சந்தோஷ பத்தியா? அதுவும் இல்ல. அப்புறம் மாமா? இல்ல. காளி? இல்ல ஸ்ரீஜா, நீ சொல்ற யாருமே இல்ல. மா, யாருமே இல்லனா? இவ்ளோ பேர் தானே நம்ம வீட்லயே இருக்கோம். நம்ம வீட்ல இல்லாதது அபி மட்டும்தான். அபி பத்தி தான். அபி பத்தியா? அவளை பத்தி என்ன விஷயம்? அது அது வந்து, மா கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லு. ஞாபகம் வந்துருச்சு, அபி சென்னைக்கு வந்துட்டா.
அவ சஞ்சீவ்க்கு ஃபோன் பண்ணி உடனே சஞ்சீவ் ஆபீஸ்க்கு வர சொல்லி அப்படியே அவ ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கா. அபி எதுக்கு ஆபீஸ்க்கு போறா? அது எனக்கு தெரியலடி. ஆனா ஆபீஸ்ல ஏதோ மேட்டர் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. உன் பாவி அம்மா, இத வந்த உடனே சொல்ல மாட்டியா? என் போனை எங்க வச்ச? ஏன் ஸ்ரீஜா, ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையாவா அம்மா? சஞ்சீவ் கம்பெனி அதுவா லாஸ் ஆகல, நான் தான் பிளான் பண்ணி லாஸ் ஆகுற மாதிரி வச்சேன். என்னடி சொல்ற நீ? ஆமாமா, சஞ்சீவ் காணாம போயிருந்தால. ஆமா. அப்புறம் சஞ்சீவ் முத்தழகு கல்யாணத்தை வச்சு ரெண்டு பொண்டாட்டி பிரச்சனையில ஆபீஸ்க்கே போகாம இருந்தால. சஞ்சீவ் கம்பெனி லாஸ்ல போனதுனால கடன் வாங்கினான். அந்த கடன் தான் இப்ப அவன் ஜெயிலுக்கு போற வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திருக்கு. ஏ ஸ்ரீஜா, நீ பயங்கரமான ஆளுடி. நான் உன் கூடவே தான் இருந்தேன், ஆனா எனக்கே தெரியாம நீ இவ்ளோ பெரிய வேலையெல்லாம் பண்ணிருக்கிறியே. சரி, இப்ப அபியும் சஞ்சீவும் போய் ஆபீஸ்ல போய் விசாரிச்சு மாயா ஏதாவது ஒளரி வச்சுட்டானா? நான் மாட்டிப்பனே. நான் மாயா கிட்ட பேசி அவளை உடனே அலர்ட் பண்ணணும். போன் வர எடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? முதல்ல ஆபீஸ்க்கு போலாம் சஞ்சீவ், வா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். வாங்க சார், கேபின்ல போய் பேசுங்க. வாங்க வாங்க. மேனேஜர் சார். மேடம், லாஸ்ட் டூ இயர்ஸில் நம்ம கம்பெனியோட பர்ச்சேஸ், சேல்ஸ் டீடைல்ஸ், அப்புறம் நம்ம கம்பெனி எடுத்த எல்லா மூவை பற்றின டீடைல்ஸ் எல்லாமே இப்போ எனக்கு இமீடியட்டாக வந்தாங்க. சரிங்க மேடம். ஓகே மேடம், நான் கொண்டு வந்துடுறேன் மேடம். இந்த மாய வர ஃபோன் எடுத்து தொலைய மாட்டேங்கிறா. மேடம், நீங்கள் கேட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸு, ரிசிப்ட் எல்லாமே இதில் இருக்கு மேடம். சஞ்சீவ் வா, செக் பண்ணலாம். சரி. சொல்லுங்க மேடம். இத்தாலியன் ட்ரேடர்ஸ் கம்பெனி ஆர்டர் எதனால கேன்சல் ஆச்சு? அதுவும் ப்ராடக்ட் எல்லாம் ரெடி ஆகி டெலிவரி ஆக போற லாஸ்ட் மினிட்ல கேன்சல் ஆயிருக்கு. ஆமா மேடம், கேன்சல் ஆயிடுச்சு. ஆனா என்ன ரீசன் தெரியல மேடம். என்ன சார் இப்படி பதில் சொல்றீங்க? 1 கோடி ரூபாய் ஆர்டர் கேன்சல் ஆயிருக்கு, அதுவும் ஏன் கேட்டா தெரியலன்னு சொல்றீங்க? மேடம், அது ஒண்ணு இல்ல மேடம். இத்தாலியன் ட்ரேடர்ஸ் ஆர்டர் வந்த டைம்ல என் கால்ல ஆக்சிடென்ட் ஆகி 1 மந்த் நான் மெடிக்கல் லீவ்ல இருந்தேன் மேடம். அதனால தான் அத பத்தின டீடைல்ஸ்லாம் எனக்கு எதுவும் தெரியல மேடம். சரி, இத்தாலியன் ட்ரேடர்ஸ் எவ்வளவு அட்வான்ஸ் பே பண்ணிருந்தாங்க? இருங்க மேடம், செக் பண்ணிட்டு சொல்றேன். மேடம், இத்தாலியன் ட்ரேடர்ஸ் எந்த அட்வான்ஸ்மே பண்ணல மேடம். என்ன மேனேஜர் சொல்றீங்க? நம்ம 40% அட்வான்ஸே வாங்காம எந்த ஆர்டரையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோமே. அப்ப இந்த ஆர்டர் மட்டும் எப்படி அட்வான்ஸே வாங்காம அப்லோட் ஆச்சு? இல்ல சார், நீங்க சொல்லி தான், உங்க knowledge பிரகாரம் தான் இந்த ஆர்டரை அப்ரூவ் பண்ணிருக்காங்க நினைச்சேன். என்ன சார் நீங்க, நானே ஆபீஸ்க்கு வர்றது இல்ல, அப்படி இருக்கும்போது நான் எப்படி அந்த ஆர்டர் அப்ரூவ் பண்ணிருக்க முடியும்?
சரி மேனேஜர் சார், இட்டாலியன் ட்ரேடர்ஸோட காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. இதோ பார்க்குறேன் மேடம். மேடம் ஃபோன் நம்பர் இதில் இல்லை மேடம். இங்கே கொடுங்க. ஆமாம் அபி, காண்டாக்ட் நம்பர் கூட இல்லாமல் ஆர்டர் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சஞ்சீவ், இட்டாலியன் ட்ரேடர்ஸோட அட்ரஸை கூகுளில் சர்ச் பண்ணி காண்டாக்ட் நம்பரை சர்ச் பண்ணு. அபி, இட்டாலியன் ட்ரேடர்ஸ்னு ஒரு கம்பெனியே இல்லையே. இந்த கம்பெனி அட்ரஸை கூகுள் பண்ணா ஜிஹெச் லொகேஷனை காமிக்குது. நீ சொன்னது சரிதான் அபி, நம்ம கம்பெனி லாஸ் ஆகணும்னு வேணும்னே நானும் மேனேஜரும் இல்லாத நேரமாக பார்த்து யாரோ ஒருத்தர் இல்லாத கம்பெனிக்கு ஆர்டர் எடுத்து லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபேக் ஆர்டர்ஸ் இன்னும் எத்தனை இருக்குன்னு தெரியலையே. மேனேஜர் சார், நீங்கள் இல்லாத நேரத்தில் ஆர்டரை அப்ரூவ் பண்ணுறது யாரு? சஞ்சீவ் சாரோட பிஏ மாயாதான் மேடம். இந்த மாயா வர போன் எடுத்து தொலைய மாட்டேங்கிறா சார். அது ஒரு நிமிஷம் கொடுங்க. ஏன் இந்த மாயா போனே எடுக்க மாட்டேங்கிறான்னு தெரியலையே. மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. மாயா தான் கால் பண்றா. ஹலோ. ஹலோ மா. ஹே, எங்க போன? இவ்வளோ நேரமா உனக்கு எத்தனை தடவை கால் பண்றது? அது வந்து மேம், நீங்க கொடுத்த பணத்துல புதுசா ஒரு பைக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது டெலிவரி வந்திருந்தது. அந்த பைக்கை ரிசர்வ் பண்ண போயிருந்தேன். அப்போ ஃபோனை இங்கே மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அதனால தான் மேம் உங்கள் ஃபோனை அட்டன் பண்ண முடியல. சாரி மேம். சரி, இப்போ நீ எங்கே இருக்க? ஆஃபீஸில் தான் மேம் இருக்கேன். அபி ஆஃபீஸில் என்ன பண்ணுறா? அபி மேடம் ஆஃபீஸ் வந்திருக்காங்களா? என்ன மேடம் சொல்கிறீங்க? சுத்தம் உனக்கு அபி ஆஃபீஸ்க்கு வந்ததே தெரியாதா? ஐயோ மாயா, அபி ஆஃபீஸ்ல தான் இருக்கா? அபி ஆஃபீஸ்க்கு வந்ததே கம்பெனி எப்படி இவ்ளோ பெரிய லாஸ்க்கு போச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான். அச்சச்சோ, அப்ப அபி மேடம் என்ன கண்டுபிடிச்சிருவாங்களா? நான் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிற உண்மை தெரிஞ்சா அபி மேடம் என்ன கொன்னாலும் கொன்னுடுவாங்க. மேடம் நீங்க சொல்லிதான் நான் இது எல்லாத்தையும் பண்ணேன். என்னை எப்படியாவது காப்பாத்துங்க மேடம். ஏய், சும்மா பயந்து சாகாத. நீ பயந்தனா உன் முகத்தை பார்த்தே நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு அந்த அபி ஈஸியா கண்டுபிடிச்சிருவா. அபி உன்னை பார்த்தானா உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி சமாளிச்சிரு. தேவையில்லாம வாய விட்டு ஒளரி மாட்டிக்காத. அது உனக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, எனக்கும் தான் பிரச்சனை. சரிங்க மேடம். ஆனா அபி மேடம். ஹலோ, மாயா என்னாச்சு? எதுக்கு பேச மாட்டேங்கிற? மாயா, ஷோ, மாயா லைன்ல தான் இருக்கா, ஆனா ஏன் பேச மாட்டேங்கிறா? ஹலோ அபி மேடம், நல்லா இருக்கீங்களா? ஏன் என்ன பார்த்ததும் ஃபோன் பேசுறத நிறுத்திட்ட? பேச வேண்டியதானே, பேசு. அது வந்து ஊர்ல இருக்க என் பாட்டி கிட்ட பேசிட்டு இருந்தேன் மேடம். பாட்டியா? பரவாயில்ல, என் முன்னாடியே பேசு.
மாயா மாயா பேசுடி மாயா பேசு. ஹலோ பாட்டி, நான் அப்புறமா பேசுறேன் பாட்டி. பாட்டியா, என்ன சொல்றா இவ? ஏன் மேடம் என்ன அடிக்கிறீங்க? இல்லாத கம்பெனி பேர ஆர்டர் எடுத்து மெட்டீரியல் சப்ளை பண்ணி என்னென்ன ஃப்ராடுத்தனம் எல்லாம் பண்ணிருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல மேடம். என்ன விட்டுருங்க மேடம். உனக்கு தெரியலன்னா அப்புறம் யாருக்குடி தெரியும்? நீ ஆர்டர் கொடுத்த அன்னைக்கு மேனேஜர் லீவு, சஞ்சீவ் ஆபீஸ்க்கே வரல. அன்னைக்கு நீ மட்டும்தான் ஆபீஸ்ல இருந்திருக்க. நீ இந்த ஃபோர்ஜரிய பண்ணலனா வேற யார் பண்ணிருப்பா? நீயே சொல்லு. மேடம் என்ன நம்புங்க மேடம், ப்ளீஸ் மேடம், நான் இதை பண்ணல மேடம். மாயா வர போன்ல பேசினதை பார்த்தா அவ யார்கிட்டயோ மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். அப்படியா? ஐயோ, இப்ப என்ன பண்றது ஸ்ரீஜா? என்னடி சொன்னதையே சொல்லிட்டு இருக்க? ஸ்ரீஜா மேடம்க்கு கால் போகுதே. உன் பாட்டி பேரு ஸ்ரீஜாவா? மாயா தாமா கூப்பிடுறா, சீக்கிரம் பேசு. மாயா பேசு. மேடம் என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்டி, பெரிய பிரச்சனை தான். உலவாளி மாட்டிக்கிட்டா, ஜெயிலுக்கு போறா. சஞ்சீவ் கம்பெனிய காலி பண்ற அளவுக்கு கீழ்த்தரமான வேலையெல்லாம் உன்னை தவிர வேற யாரும் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நான் சந்தேகப்பட்டேன். அது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஹே ஸ்ரீஜா, நீ வீட்லயே இரு. முதல்ல உன் உலவாளி கணக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து உன் கணக்கையும் முடிக்கிறேன்.